கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம் பரலோக மன்னா நவம்பர் இருபத்தி ஏழு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள் எபிரேயர் ஆறு பதினெட்டு நாம் செய்யும் சகல காரியங்களிலும் ஆவியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் அதாவது நம் இருதயம் தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்துதலுக்காக காத்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய வாஞ்சியுள்ளதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் நாம் அநேக சோதனைகளுக்கும் தவறுகளுக்கும் விலகி நம்மை காத்து கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு ஆகுவோம் சகோதரரே சகோதரிகளே நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நம் ரச்சக சொன்ன வார்த்தைகளை அதிகமாய் சிந்தித்து பயன்படுத்தி நடப்போமாக கொலசியர் நான்கு ரெண்டிலிருந்து ஆறு என்பதே ஆமேன்